சிறுமியை வீட்டில் பணிக்கு அமர்த்தி கொடுமைப்படுத்தியதாக நடிகை பானுப்பிரியா மீது சென்னை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு விசாரணையில் குற்றம் உறுதியாகி உள்ளதால் பானுப்பிரியா மீது நடவடிக்கை பாயுமா? காதல் பாடல்கள், சண்டை காட்சிகள், குணசித்திர நடிப்பு, இப்படி தமிழ் திரையுலகில் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று தென்னிந்திய திரையுலகின் மறக்க முடியாத முகம் பானுப்பிரியா. நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமல்ஹாசன், சத்யராஜ், கார்த்திக், மம்முட்டி, பாக்கியராஜ் உள்ளிட்ட நாயகர்களுடன் ஜோடியாக நடித்த பானுப்பிரியாவுக்கு தற்போது நேரம் சரியில்லை. ஆந்திராவில் இருந்து சிறுமி ஒருவரை அழைத்து வீட்டு வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தியதாக எழுந்த விவகாரத்தில் திடீர் திருப்பமாக பானுப்பிரியாவின் மீது சென்னை போலீசார் பிணையில் வெளிவராத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆந்திர மாநிலம் சாமர்லகோட்டா காவல் நிலையத்தின் எல்லைக்குட்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவர் சென்னை தியாகராய நகரில் உள்ள நடிகை பானுப்பிரியாவின் வீட்டில் பணிக்கு அமர்த்தப்பட்டு இருந்தார். இடைத்தரகர் மூலமாக பணிக்கு அமர்த்தப்பட்ட சிறுமிக்கு மாதம் 12,000 ரூபாய் சம்பளம், 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஆந்திராவில் உள்ள சொந்த கிராமத்திற்கு அனுப்பி வைப்பதாக பானுப்பிரியா குடும்பம் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த சிறுமியின் தாயார் ஆந்திர மாநிலம் சாமர்லகோட்டா காவல் நிலையத்தில் அளித்த புகார் பிரச்சனை வெளிச்சத்திற்கு வர காரணமானது. 8 மாதங்களாக தனது மகள் வீடு திரும்பவில்லை என்றும், ஒப்புக்கொண்டபடி சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் போலீசில் புகார் அளித்தார். அது மட்டுமின்றி தனது மகளை பானுப்பிரியாவின் குடும்பத்தினர் அடித்து துன்புறுத்தியதாகவும் சிறுமியின் தாயார் குற்றச்சாட்டு கூறினார். மேலும் பானுப்பிரியாவின் சகோதரர் தனது மகளுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாகவும் புகாரில் தாய் தெரிவித்திருந்தார். புகாரோடு அந்த சிறுமியின் வயதுக்கான ஆவணத்தையும் அவரது தாய் சமர்ப்பித்தார். அதன்படி அந்த சிறுமிக்கு 14 வயது என்பது தெரிய வந்தது. ஊடகத்தில் செய்தி வெளியானதை அடுத்து சைல்ட் லைன் அமைப்பினரும் இந்திய குழந்தை நலக்குழும் அதிகாரிகளும் அதிரடியாக பானுப்பிரியாவின் வீட்டிற்குள் புகுந்து சிறுமியை மீட்டனர். விசாரணையில் வீட்டு வேலைக்கு அமர்த்தப்பட்ட சிறுமியின் வயது 14 என்பது உறுதியானது. இதனால் பானுப்பிரியாவின் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க தொழிலாளர் நலத்துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்நிலையில் 14 வயது சிறுமியை கொடுமைப்படுத்துவதாக அவரது தாய் ஆந்திர மாநிலம் சாமர்லகோட்டா காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆந்திர போலீசார் பானுப்பிரியா மற்றும் அவரது சகோதரர் மீது வழக்கு பதிவு செய்தனர். பானுப்பிரியா சென்னையில் வசிப்பதால் பாண்டிபஜார் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஆந்திர போலீசார் வழக்கின் கோப்புகளை சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் அடிப்படையில் நடிகை பானுப்பிரியா மற்றும் அவரது சகோதரர் மீது குழந்தை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் காயம் ஏற்படுத்துதல், மிரட்டுதல், அவமதித்தல், தொந்தரவு தருதல், சிறை வைத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இல்ல சார், ஏற்கனவே அந்த உங்களுக்கு தெரியல, ஏற்கனவே சர்வன் தேல் வந்து ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அந்த இந்த கேஸ்ல அது ஏதோ இது நினைக்கிறான், அவங்க மதர் ஆந்திரால ஒண்ணு கொடுத்திருந்தாங்க, அது இங்க ஏதோ டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. உங்களுக்கு என்னன்னு வந்துருக்குங்க சார்? அப்படித்தான் வந்திருக்கு. என்னன்னு சார்? இந்த விவகாரம் தொடர்பாக பானுப்பிரியாவின் குடும்பத்தினரை அணுகிய போது சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்வதாக பானுப்பிரியாவின் சகோதரி கூறியுள்ளார். வழக்கு பதிவு குறித்து விளக்கம் கேட்க நடிகை பானுப்பிரியாவை அணுகிய போது அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்படவில்லை. கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் விரைவில் பானுப்பிரியாவிடம் பாண்டிபஜார் போலீசார் விசாரணை செய்ய வாய்ப்புள்ளது.